வணக்கம், இயற்கை யுகத்துக்கு உங்களை வரவேற்கின்றோம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இயற்கையான தேனை வந்து நம்ம எப்படி வளர்ப்பு தேனை நம்ம மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த உலகத்தில் மிகவும் சுவையானது தேன். அது ஒவ்வொரு பூக்கள் இருந்தும் அதன் தேனீக்களால் இப்படி தான் வந்து சேகரிக்கப்படுது. ஸோ ஒவ்வொரு பூக்களாக வந்து நுகர்ந்து அது வந்து தேனை சேகரித்து அதனுடைய கூட்டில் எடுத்துகிட்டு போய் அது சேமிக்கும். ஸோ ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருந்த ஒரு வளர்ப்பு தேனி வந்து பார்த்திங்கன்னா அது கூட விட்டுட்டு போயிடுச்சு. அதனால் நிலத்து சைடில் ஒரு தவள் தேன் குடி இருக்கிறத பார்த்து அந்த தேன் பூச்சியை வந்து நம்ம வளர்ப்பு தேனாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து நாங்கள் அந்த தேன் பூச்சி வந்து பிடித்து அந்த பாக்ஸில் வைக்க போகிறோம். ஸோ அந்த கூடு இருக்கிற இடத்த வந்து நம்ம முதல்ல கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாலை நேரத்தில் தான் நம்ம போய்ட்டு அந்த மாதிரி அந்த தேன் கூடை எடுத்து அந்த பெட்டிக்குள் வைக்க முடியும். ஒரு கல் சந்தில் இருக்கிறதுனால லைட்டாக நம்ம வந்து புகை போட்டு அது பூச்சிகளை வந்து கிளப்பி விட்டு அந்த ஏடெல்லாம் எடுத்து நம்ம தனியாக வைக்கிறோம். அதிகமாக நம்ம அதை தொல்லை பண்ணக்கூடாது. நெருப்பு பற்ற வச்சு முக்கியமாக அதுக்கிட்ட காட்டவே கூடாது. அந்த மாதிரி காட்டினா அது அதிகமாக கடிக்க ஆரம்பிச்சிடும். அதுவும் இல்லாமல் பூச்சிகள் வந்து ரொம்ப கூச்ச சுபாவம் கொண்டது, அதனால் வந்து ரொம்ப பயந்துடும். ஸோ இப்போ அந்த மாதிரி ஏடெல்லாம் எடுத்து நம்ம வந்து ஒரு ரப்பர் பேண்டோ இல்லை வேறு ஏதாவது நார் இருந்ததுன்னா அந்த தேனி பெட்டியில் இருக்கிறத அந்த குச்சிங்களோடு வச்சு நம்ம கட்டி வச்சிடலாம். அது கிட்டத்தட்ட ஒரு 4 செவக வடிவ குச்சிகள் வந்திருக்கும். அதில் எடுத்து நம்ம ரப்பர் பேண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அது மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு அதுக்குள்ளே வந்து அந்த ஏடு எடுத்து வச்சிடலாம். அதில் இருக்கிற தேனை வந்து நம்ம எடுத்துடலாம். அது தேன் தேவையில்லை. அதில் கூடு மட்டும் இருக்கிறத மட்டும் வச்சா போதுமானது. குட்டி குட்டியே இருக்கிற அதனோட ஏடுகளை வந்து ஒவ்வொரு ரேயராக வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறோம் நம்ம. எல்லாத்துக்கும் சின்ன சின்ன கேப்பில் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சா போதும் நமக்கு. இல்லை நீங்கள் வாழைநார் உபயோகப்படுத்தினா ரொம்ப நல்லது, இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போடுறத விட. எப்படி இருந்தாலும் ஒரு 2 வீக்ஸில் அந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா கட்டுற அதெல்லாம் வந்து தேனீக்களே கடித்து அது கூட விட்டு வெளியேற்றிடும். இருக்கிற தேனெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த கூடை மட்டும்தான் வச்சு நம்ம அந்த பெட்டிக்குள்ளே வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீல வாக்களை வச்சு அதுக்கான ரப்பர் பேண்டு போட்டால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால அந்த ரப்பர் போடுறோம். அதெல்லாம் போட்டு வச்சாச்சு. அந்த தேன் கூடு இருக்கிற இடத்துலேயே வந்து அது உள்ளே போகிறதுக்கான அடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இடைவேளை வந்து நம்ம விட்டுருக்கோம். அது வெளியே வந்து பூச்சிகள் போய்ட்டு உள்ளே உட்காரும். அது மேலே வந்து அந்த பொட்டியோட பாக்ஸ் வச்சு நம்ம மூடிடலாம். அப்போ தான் அதெல்லாம் போய்ட்டு உள்ளே உட்கார அதனுடைய கூட்டில். ஸோ இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுட்டா அது கூடிய சீக்கிரம் செட்டில் ஆகிடும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30-45 நிமிடங்கள் வந்து தேவைப்படும். ஒரு மாலை நேரம் ஆக ஆக பார்த்திங்கன்னா அந்த பூச்சிகள் வந்து அவ்வளோ அதிகமாக அங்கங்கே பறக்காது. அது கூடுக்கிட்டே இருக்கும். அது இல்லாமல் போய்ட்டு அதனுடைய ராணி தேனி வந்து உள்ளே போயிடுச்சுன்னா போதும், எல்லா பூச்சிகளும் போய்ட்டு உட்காந்துடும். இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லா பூச்சிகளும் போய்ட்டு உள்ளே உட்காருது அப்படின்னு சொன்னால் ராணி தேனி வந்து உள்ளே போயிடுச்சுன்னு அர்த்தம். இல்லை பூச்சிகள் அங்கங்கே பறந்துகிட்டே இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இயற்கை தேனை வந்து வளர்ப்பு தேனை மாற்றலாம். இது அதுலேருந்து கிடைச்ச தேன் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த பக்கம் மாமா இருக்கிறது பூமணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதையும் சாப்பிட்லாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.